சபரிமலை கோவில்களில் ஒன்றான அச்சன்கோயிலில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் சிறப்பு நகைகள் ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி யானை முன்வர ரதத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. அதனை பக்தர்கள் வழிபட்டனர். பின்னர் ஆபரண பெட்டி தென்மலை செங்கோட்டை வழியாக இருமாநில போலீஸ் பாதுகாப்போடு தென்காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் அச்சன்கோயில் ஐயப்பன் ஆலயத்திற்கு ஆபரண பெட்டி கொண்டு செல்லப்பட்டு சாமிக்கு நகைகள் அணிவிக்கப்பட்டன. डिसेंबर 16 காலையில கொடியேற்றி 10 நாள் தான் திருவிழா. சபரிமலை தந்திரி முக்கியன் ஸ்ரீ கண்டர் மோகனன் தான் அச்சங்கோவிலுக்கு கொடியேற்ற போது மூணாம் திருவிழாவிலிருந்து 3, 4, 5 திருவிழாவில் உற்சவ தரிசனம் இருக்குது. உற்சவ தரிசனம் முடிஞ்சு 3லேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் கரப்பந்தூள் இருக்குது. அது மட்டும் அல்ல 9ஆம் திருவிழாவுக்கு ரதோற்சவம் இருக்குது. ரதோற்சவத்துக்கு கேரளாவில் கல்பாத்தி கலைஞ்ச அச்சங்கோவில் மட்டும்தான் ரதோற்சவம் இருக்குது. அச்சங்கோவில் ஒரு அற்புதமான இது ஆபரணப்பட்டோடு தேவ நிர்மிதமான ஒரு வாள் ஐயப்பன் நேரடியாக அச்சங்கோவில் கொடுத்து விட்டுருக்கு. அந்த வாள் இந்த 10 நாள் அந்த கோவிலில் சார்த்தி தீபாராதனை